இந்திய வான்படையின் டிரஸ்ட்களுடன் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானங்களின் விவரம் கடந்த மார்ச் பதினேழாம் தேதி ஜுவாலியரில் இடம்பெற்ற மிக் டுவெண்டி ஒன்னின் வெடிப்பானது இந்த வருடத்தில் இரண்டாவது முறையாக இடம்பெறுவதுடன் இதனால் இந்திய வான்படையில் பல ஆண்டுகளாக சேவையில் இருந்த இந்த விமானத்தின் மீது உலக நாடுகளின் பார்வை திரும்பியுள்ளது இதனால் இந்திய வான்படையில் உள்ள விமானங்களின் பாதுகாப்பு வரைமுறைகள் மற்றும் நீண்ட காலமாக பாவனையில் உள்ள விமானங்களை புதிய விமானங்களால் மாற்றீடு செய்வது தொடர்பான இந்திய வான்படையின் முயற்சிகள் மீது கவனம் செலுத்த மி டுவெண்ட்டி ஒன் விமானப்படையுடன் தொடர்புடைய அதிகாரிகளது கருத்துப்படி இந்தியா அதன் முதலாவது மிக் டுவெண்ட்டி ஒன் ரக போர் விமானங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பெற்றுக்கொண்டதுடன் இதனைத் தொடர்ந்து இதுவரையில் ரஷ்யா தயாரிப்பான இந்த சூப்பர்சோனிக் போர் விமானங்களின் எண்ணூற்றி எழுபத்தி நான்கு வகையான திரிவுகளை அறிமுகம் செய்ததன் மூலம் அதன் படைத்திறனை அதிகரித்துள்ளது ஆனால் இவற்றில் நானூறுக்கும் மேற்பட்ட மிக் டுவெண்டி ஒன்கள் விபத்துக்கு உள்ளாகி இருந்ததுடன் மொத்தமாக இருநூறு விமானிகளின் உயிர்களை பறித்துள்ளது உயிராபத்து நிறைந்தது என நம்பப்பட்டு வருகின்றது இந்த வருடம் இடம்பெற்ற இரண்டு வெடிப்புகளில் முதலாவது ஜனவரி ஐந்தாம் தேதி ராஜஸ்தானில் உள்ள சுரத் கருக்கு அண்மையில் ஏற்பட்டிருந்தது இவை இரண்டும் மிக் டுவெண்டி ஒன்களில் அதிமேம்பாடான பதிப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது மிக் டுவெண்ட்டி ஒன் பிஸ் முதலில் பரந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பதிப்பிலிருந்து தரம் உயர்த்தப்பட்டு பின் இரண்டாயிரமாம் ஆண்டில் மீண்டும் மிக் டுவெண்ட்டி ஒன் பிசான் ஆக தரம் உயர்த்தப்பட்டது இந்திய வான்படையில் தற்போது நான்கு ஸ்வட்ரோம் மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் விமானங்கள் சேவையில் உள்ளன ஒவ்வொரு ஸ்வட்ரோமிலும் பதினாறு முதல் பதினெட்டு வரையான விமானங்கள் காணப்படுகின்றன எண்ணூற்று எழுபத்தி நான்கு பதிப்புகளில் அறுபது சதவீதத்திற்கும் மேலானவை இந்தியாவின் உரிமம் பெற்ற பதிப்புகளாகும் நிபுணர்களின் கருத்துப்படி ஏனைய விமானங்களை விடவும் மிக் டுவெண்ட்டி அதிகளவில் விபத்துக்குள்ளாகின்றமைக்கான காரணம் இவை மிக நீண்ட காலமாக வான்படையில் சேவையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமையால் என்பது குறிப்பிடத்தக்கது புதிய விமானங்களின் இறக்குமதி தாமதமாவதால் இந்திய வான்படை மிக் டுவெண்ட்டி குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் சேவையில் வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கின்றது இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த வான்படையின் முன்னாள் அதிகாரி ஏர் வைஸ் மார்ஷல் சுனில் நனோட்காரின் கருத்துப்படி வேறு வழிகள் இருந்தனவா நமக்கு வான்வெளிகளை பாதுகாப்பதற்கு குறிப்பிட்ட அளவு விமானங்கள் மாத்திரம் பல் தொழில் விமானங்களின் கையகப்படுத்தல் தாமதமானது நூற்றி இருபத்தி ஆறு ஆறு ரஃபேல் விமானங்களில் முப்பத்தி மாத்திரமே வந்தடைந்திருந்தன திட்டங்கள் பிற்போடப்பட்டுள்ளன சுகோய் முப்பது ரக விமானங்கள் சேவை குறைபாடுகளுடன் காணப்படுகின்றன எனவே இந்திய வான்படை அதன் மிக் டுவெண்ட்டி ஒன் விமான பிரிவையே பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பயிற்சி விமானங்கள் கொள்வனவு செய்யப்படுவதற்கு தாமதமாக இருந்தமையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் மிக விமானங்களே பயிற்சிக்கும் பயன்படுத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் காலப்பகுதியை இந்த விமானங்களின் விபத்துகளுக்கு அதிகம் முகம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிக் டுவெண்ட்டி ஒன்னின் ஆபத்து வீதமானது பத்தாயிரம் பறத்தல் மனத்தியாளர்களுக்கு இரண்டு தசம் எட்டு ஒன்பது என இருந்த நிலையில் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் ஹவு ஒன் த்ரீ டூ அதிமேம்பாடான பயிற்சி அதிவேக விமானங்கள் பயன்பாட்டிற்கு வந்ததன் பின் இந்த வீதம் பத்தாயிரம் பறத்தல் மனுத்தியாளர்களுக்கு பூஜ்ஜியம் தசம் இரண்டு ஏழு சதவீதமாக குறைவடைந்திருந்தது பிரித்தானியா தயாரிப்பான ஹவுக் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்பு வரையில் இந்திய வான்படையின் மொத்த பறத்தல் நேரங்களில் பாதி மிக் டுவெண்ட்டி ஒன்களுக்கானதாகவே இருந்தது பின் இரண்டாயிரத்தி எட்டில் ஹவுக் விமானங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன இவை சூப்பர் சோனிக் பயிற்சி மற்றும் சூப்பர்சோனிக் போர் விமானங்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டி இருந்ததால் இவை இந்திய வான்படைக்கு மிக முக்கியமானதாக இருந்தன ஏற்கனவே விமானிகள் சப்சோனிக் கிரண் பயிற்சி விமானங்களில் இருந்து நேரடியாக சூப்பர்சோனிக் மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்களை கையாளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தன அத்துடன் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சோவியத் ஒன்றியம் முடிவுக்கு வந்ததன் பின் இவற்றுக்கான பராமரிப்பு என்பது சிம்ம சொப்பனமாக மாறியது கைரன் விமானங்களில் இருந்து மிக் டுவெண்ட்டி ஒன் மாற்றம் விமானிகளுக்கு சவாலாக அமைந்தது வேகம் செயல்திறன் மற்றும் தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் இரண்டு விமானங்களும் அதிகளவு வேறுபாட்டுடன் காணப்பட்டன உதாரணமாக கைரன் விமானத்தின் புறப்பட்ட

இருந்தார் இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதலுக்கு இவர் உட்பட நேர்ந்தது இந்த தாக்குதல்கள் புல்வாமா தற்கொலை தாக்குதலில் பாகிஸ்தான் தீவிரவாத கும்பலினால் இந்திய ராணுவ படை வீரர்கள் அதிகாரிகள் உட்பட நாற்பது பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலாக இந்தியா பாகிஸ்தானில் தீவிரவாத கட்டுமானங்களை குறிவைத்து மிரேஷ் டூ தௌசண்ட்களினால் மேற்கொண்ட தாக்குதலினை தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது நிபுணர்களின் கருத்துப்படி பைசன் பதிப்புகள் அதி மேம்பாடானவையாக உள்ளதோடு இந்திய வான்படை அவற்றின் பயன்பாட்டு காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் நீடிக்க உள்ளது என அறியப்படுகின்றது ஏர் மார்ஷல் அனில் சோப்ராவின் கருத்துப்படி பைசன் பதிப்புகள் மிகவும் மேம்பாடானதோடு பறப்பதற்கு பாதுகாப்பானவை மேலும் வானியல் தொழில்நுட்பம் ரேடார் இலத்திரனியல் யுத்த உபகரணங்கள் தளபாடங்களின் பயன்பாட்டிற்கு இவை அத்தியாவசியமானது இவை இந்திய வான்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் சேவையில் நீட்டிக்கப்படும் என எதிர்பார்க்கலாம் என கூறியுள்ளனர் இந்திய வான்படையில் நீண்டகால பயன்பாட்டில் உள்ள விமானங்களை மாற்றியமைப்பதற்காக தேஜாஸ் எல்சிஏ கையகப்படுத்தப்பட உள்ளன இதற்கான ஒப்பந்தம் கடந்த மாதம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு மொத்தமாக கொள்வனவு செய்யப்பட உள்ள எயிட்டி த்ரீ எல்சிஏ கே ஒன் ஏ விமானங்களில் முதலாவது அடுத்த மூன்று வருடங்களுக்குள் வழங்கப்பட உள்ளது ஏனையவை இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டளவில் வழங்கப்படும் இவற்றுக்கு மேலதிகமாக இந்த ஒப்பந்தத்தில் செவன்டி த்ரீ எம் கே ஒன் ஏ போர் மற்றும் டென் எல்சிஏ எம்கே பயிற்சி விமானங்கள் என்பன உள்ளடக்கப்பட்டுள்ளன மேலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஊடாக நூற்றி பதினான்கு போர் விமானங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து தயாரிப்பதற்கு இந்தியா எதிர்நோக்கி உள்ளது உலகின் சிறிய வான்படைகள் கூட மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்களை தவிர்த்துவிட்டன விட்டன இப்போது ஆயுதப்படைகளை நவீனமயப்படுத்தும் திட்டம் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் நிலையில் உள்ளது இதற்கு பிரதான இரண்டு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதாவது எல்சிஏ வகை விமானங்களின் அபிவிருத்தியை அதிகரித்தல் இரண்டாவது நூற்றி பதினாறு விமான திட்டத்திற்கான முன்மொழிவுகளை ஏனைய நாடுகளுக்கு அனுப்பி வைத்தல் அரசாங்கம் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான ஏ எம் இந்த வருடம் மத்தியில் அங்கீகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு முதல் இந்திய வான்படையில் நூற்றி இருபது ஏ எம் சிஏக்கள் அதாவது ஆறு ஸ்கட்ரகனில் ரகசிய தாக்குதல் விமானங்கள் சேவையில் இருக்கும் என நம்பப்படுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க